Hi guys, welcome to our channel Aspirant to Officer. No two things have been combined better than knowledge and patience. So, முன்னமே சொல்லியிருந்த மாதிரி இன்னையோட செஷன் வந்து எக்கனாமி ஸ்டடி பிளான். ரொம்ப ஈஸி, ரொம்ப 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 ஈஸி தாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்காதீங்க. எக்கனாமி ஏதோ டேட்டாவாக வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியானது தான். மொத்தம் 23 லெசன் தான் இருக்குது, படிச்சிடலாம். அதாவது குரூப் 2 சிலபஸ் பொறுத்தளவு இந்திய பொருளாதாரம் ஆறாவது சாப்டர் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் சிலபஸ் வச்சுருக்கணும். தயவுசெய்து சிலபஸ் வந்துட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துருங்க. சிலபஸ் இல்லாமல் படிக்க உட்காறது வேஸ்ட்டு. இது அதே தான் இங்கிலீஷு. இதோட ரீட் பண்ணிக்கோங்க. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5-year பிளான், ரிசர்வ். ஓகே, சாப்டர் 6 எக்கனாமிக்ஸ் வெயிட்டேஜ் வந்துட்டு 16 கொஸ்டின்ங்க, விட்டுறாதீங்க. ஸோ 12th 7 கொஸ்டின் தான், 7 லெசன் தான் இருக்குது. அந்த 7 லெசனை முடிச்சிட்டோம்னா ஒரே வாரத்தில் முடிச்சிடலாம். நாளைக்கு ஒன்றுன்னு எடுத்தோம்னா. ஸோ ஃபஸ்ட் ஒன், இன்ட்ரடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதில் இங்கிலீஷில் இருக்குது, நான் தமிழ்லேயே சொல்லிடுறேன். என் தமிழ் ஸ்டூடெண்ட் நிறையா இருப்பாங்க. பேரியர் பொருளாதாரம், ரைட் சைடில் உள்ள காலம் வந்துட்டு என்னென்ன ப்ரியாரிட்டியில் படிக்கணும் அப்படின்றது. ரெண்டாவது நேஷ்னல் இன்கம், தேசிய வருவாய். மூணாவது மானிட்டரி எக்கனாமிக்ஸ், பணவியல் பொருளியல். அடுத்து வங்கிகள், என்ன பேங்கிங். தென் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன், பொருளாதார பன்னாட்டு பொருளாதார அமைப்பு. தென் ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ், நிதி பொருளியல் அப்படின்வாங்க 9th லெசனை. தென் லாஸ்ட் லெசன் வந்து எக்கனாமிக் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட். அவ்வளோதாங்க. இது வந்துட்டு 12th இந்த 7 லெசனை மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா போதும். குரூப் 2 பொறுத்தளவு 11th 12th ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து 11th எடுத்துக்கலாம். 5 யூனிட் தான் இருக்குது 11th எக்கனாமிக்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் எக்கனாமி, இதை தான் நம்ம வெரி ஃபஸ்ட்டாக படிக்கணும். அடுத்து இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். தென் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் இந்தியா, இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். தென் ரூரல் பொருளாதாரம், சாரி ஊரக பொருளாதாரம், ரூரல் எக்கனாமிக்ஸ். தென் தமிழ்நாடு எக்கனாமி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கேன், மன்னிச்சிடுங்க. தமிழ்நாடு எக்கனாமி. தென் 10th யூனிட்டில் 3 தான் இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜிடிபி க்ரோத்து, கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸஸ், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் இன் தமிழ்நாடு, அது ரொம்ப முக்கியமானது. இது தமிழ்நாடு நிர்வாகத்துலேயும் வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமாக, ரொம்பவே முக்கியமான ஒரு யூனிட்டு. தென் 9th பொறுத்தளவு 3 தான், எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா, வேலைவாய்ப்பு, பணம் மற்றும் கடன், அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு. இது ஜியாகிரஃபிலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர். ஓகே, தென் அடுத்து வந்து டேக்ஸ், டேக்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட். ஓகே, அடுத்து இது காமர்ஸை பொறுத்தளவு இது சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் விட்டுக்கோங்க. என்ன இருக்குதுன்னு சொல்லி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக எல்லாம் விட்டுறாதீங்க. ஸோ இதில் மேபி வந்துடலாம், சான்சஸ் இருக்குது. ரொம்ப டெப்த்தாக படிக்கணும்னு எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் வாட் இஸ் வாட். ஸோ மேலோட்டமாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. புக் பேக் கொஸ்டின் வந்துட்டு முக்கியமாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இதை படிங்க, விட்டுறாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.